ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் நிக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும், எஸ் நான் இன்னைக்கு எந்த வீடியோ கொடுக்க போறேன்னு இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, நான் இன்னைக்கு என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் இதை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஜுவல்லரின்றத நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம பாதுகாத்துட்டு வரோம், ஸோ எத்தனை வருஷங்களா பாதுகாத்துட்டு வரோன்றது நம்மளோட மைண்ட்ல ஒரு அழகான நினைவுகளை கொடுக்கும். ஸோ அத மாதிரி என்கிட்ட என்னெல்லாம் ஜுவல்லரி இருக்கு, சோ இத நான் எப்பப்ப கலெக்ட் பண்ண, இதுல இருக்கக்கூடிய என்னோட மெமரிஸ்லாம் என்ன, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் என்னோட ஜுவல்லரி வைக்கிற இந்த ஒரு ஷெல்ஃப், உள்ள இப்படிதான் போகுது. சோ இதுதான் என்னோட ஜுவல்லரி ஆர்கனைசேஷன். இதுல ஒன்னொன்னுத்துலயே என்னென்னலாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் வச்சிருக்கேன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ டோரில் வந்து ஒரு ஹேங்கர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி முத்து வச்ச வளையல், அப்படி இல்லைன்னா ஸ்டோன்ஸ் வச்ச வளையல் வந்து இங்கே ஹேங் பண்ணியிருப்பேன். ஸோ ஏன்னா இது வந்து மற்ற வளையலோட சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, அதோட அந்த ஒரு பாலிஷ் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ பேசிக்கலி இந்த வளையல்லாம் வந்து வேறு ஏதாவது நம்ம வளையல் போடுறோம்னா கூட கார்னர்ஸில் இந்த வளையலை நம்ம பேர் பண்ணி போட்டோம்னா செமையாக இருக்கும். ப்ரெஷியஸாக சில வளையலை நம்ம நினச்சி சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த வளையல்லாம் நம்ம மற்ற வளையலோட கொச்சை கொச்சோன் போடாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக சேர்த்து வச்சா ரொம்ப நாளைக்கு வரும். தட்ஸ் ஆல். இது வந்து இந்த ஹேங்கர் மாட்டிக்கோ அப்படின்னும் அம்மாவோட ஐடியா தான். அழகாக ஹேங் பண்ணியிருந்தால் தான் எனக்கு வளையல்லாம் எடுக்க பிடிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்கக்கூடிய வளையல்கள். இதில் அது கூட சேர்த்து ஒயிட் ஸ்டோன் அண்ட் ரெட் ஸ்டோன் இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் இருக்கும். ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் நான் யார் வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி டிசைன் வாங்கிட்டு வந்திருந்தாலும் சரி, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சி தான் யூஸ் பண்ணுவேன். இது டெல்லி போனப்போ அப்பா வாங்கிட்டு வந்தது. சிலதெல்லாம் எப்போ வாங்கினேன்னு கூட எனக்கே ஞாபகம் இல்லை. சில்க் த்ரெட் வளையல் இருக்கு இல்லையா, அந்த சில்க் த்ரெட் வந்து இது பூரா சுற்றி இருந்துச்சு. பட் வாங்கின கொஞ்ச நாள்லயே தண்ணியில போட்டுனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த சில்க் த்ரெட் வந்து உறிஞ்சி வந்துருச்சு. உள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு வளையல வந்து என்னால மிஸ் பண்ண முடியல, அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஸோ அதனால அதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மெட்டல் வளையல்னு பார்த்தா கோல்டு, காப்பர், சில்வர் இப்படி எல்லா மெட்டல் கலர்லயுமே வளையல் வச்சிருப்பேன். இது வந்து பெரிய கடா வளையல், சாரிலாம் போட்டுட்டு இது ஒன்று மட்டும் போட்டாலே சூப்பரா இருக்கும். அண்ட் இது வந்து மேரேஜ்க்கு போட்ட வளையல்களில் கொஞ்சம் மீதி, ஸோ ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு மெட்டாலிக் ப்ளூ கலர் கண்ணாடி வளையல். சவுகார்பேட்டுக்கு எதுக்கோ போனோம், ஸோ ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து வாங்கின வளையல். இது இந்த வளையல் போடுறதுக்கே உங்களுக்கு தனி தெம்பு வேணும், அவ்வளோ வெயிட்டு, அவ்வளோ திக்னஸ், அவ்வளோ ஒரு ஹெவியான ஒரு ஒர்க் உள்ள வளையல், ஆனால் சூப்பராக இருக்கும். ஸோ இது போக இங்கே எல்லாமே சிங்கிள் கடா வளையல் மாதிரி தான் இருக்கும். அடுத்ததா இப்போ நான் கையில் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நிறைய லைட் வெயிட் வளையல் நிறைய வச்சுருப்பேன். ஸோ இந்த வளையல்லாம் நம்ம சிங்கிள் சிங்கிளாக போட்டால் மட்டும்தான் அழகாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சிங்காக எல்லா கலர்லேயும் இந்த ஒரு கிளச் வளையல் எல்லாமே நான் வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி மண்ணில் செஞ்சது, அழகாக இருக்கும். ஆனால் என்ன, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். எனக்கு பேசிக்காக ஒரு வாட்ச் போட்டுட்டு இன்னொரு கையில் ஏதாவது ஒரு சிங்கிள் வளையல் போடுறது தான் என்னோட பழக்கம். அதனால தான் மோஸ்ட்லி என்கிட்ட இந்த மாதிரி சிங்கிள் வளையல் நிறைய வந்து சேர்ந்துருச்சு. ஸோ என்கிட்ட வந்து செட்டு வளையல்ன்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இதுவும் வந்து சிங்கிள் தான், பட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஜஸ்ட் மரம் மாதிரி. இந்த மாதிரி சிங்கிள் வளையலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இது வந்து ட்ரெண்டில் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பூட்டி பூட்டி வச்சுட்டு ஒகேஷனுக்காக வெயிட் பண்ணவே வேண்டாம். எஸ், என்னோட இந்த ரீசெண்ட் ஃபேவரட் வளையல் வந்து நான் வந்து கொல்கட்டா போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன். ஸோ அங்கே ஒரு ட்ரிப் மாதிரி போகும்போது சூப்பராக வித்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஞாபகார்த்தமாக வாங்கினேன், இப்போ வரைக்கும் இதான் என்னோட ஃபேவரேட். ஸோ அடுத்ததாக இந்த மாதிரி மூணு ஆர்கனைசர்ஸ் வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க, 1, 2 and 3. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப டெலிகேட்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவரோட குட்டி மாதிரி தான் இவர் இருக்காரு. ஸோ இவருக்குள்ளே வந்து கொஞ்சம் என்னோட மோதிரம்லாம் போட்டு வச்சுருப்பேன், ஜஸ்ட் லைக் சும்மா கேஷுவலாக போடுற மோதிரம்லாம் இதில் இருக்கும். பட் நல்லா வந்து சேஃபாக வச்சுருக்கக்கூடிய சில மோதிரம்லாம் வந்து வேற ஒரு ஆர்கனைசரில் வச்சுருக்கேன். ஸோ இவர் வந்து ஜஸ்ட் நம்மளோட ஹேர் பின், அப்படி இல்லைன்னா சேஃப், அது ரெண்டுத்தையும் வச்சுருப்பேன். சால். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த டாலர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ப்ரிட்டியான ஒரு லாவெண்டர் கலர் வந்து டாலர், இது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஒரு பென், அப்படி இல்லைனா ஹார்டின் அப்படி சொல்லலாம். இது வந்து சாரி பென், இதுவும் சாரி பென் தான். எலிகண்டான ஒரு டாலர், நல்ல ஒரு தின்னான ஒரு கோல்டு செயினில் இது நம்ம வேர் பண்ணிட்டு போனோம்னா செம்மையாக இருக்கும். இது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி இருக்கு இல்லையா, ஸோ அதில்
நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு நல்ல ஒரு லாங் செயின்ல வந்து இதை நம்ம ஹேங் பண்ணி போட்டா சூப்பரா இருக்கும். நார்மலான ஒரு டாலர் ஒரு இந்த பின் தான், சாரி பின் தான். இதுக்குள்ள இன்னொரு டாலர் செட் தான் இருக்கு, சாரி பின் தான் இதுவும். எத்னிக் டாலர்ஸ்லாம் இந்த பாக்ஸ்ல வச்சிருக்கேன். முத்தாலான ஏதாவது ஒரு லாங் செயின், அப்படி இல்லைன்னா வெறும் தங்கத்தினால இருக்கக்கூடிய மெலீஸ் செயின்ல வந்து இதை ஹேங் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒரு எத்னிக் டாலர், ஜுவல்லரியில் வந்த ஒரு டாலர். ஸோ டாலர் மட்டும்தான் தேரிச்சு, ஸோ மிச்ச பார்ட்ஸ்லாம் அவ்வளோ வேர்த் ஆகலை. ஸோ அதை தூக்கி போட்டுட்டு இது மட்டும் நான் சேஃபாக எடுக்கேன். செப்பரேட்டாக ஒரு ரோப் வச்சுருக்கேன். ஸோ இதில் எந்த டாலர் வேணாலும் நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஊட்டியாக கொடைக்கானலான்னு தெரில. ஸோ அங்கே வந்து கண்ணாடியிலேயே செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா இயரிங்ஸ், ஸோ அதுதான் க்யூட்டாக இருக்கும். ஓகே, இது வந்து ஹேர் பின்ஸ், சும்மா அந்த கொண்டெல்லாம் போட்டுட்டு நம்ம சொருவி விடுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு வருஷமும் ரிப்பப்ளிக் டே அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு வந்து கொடியை தப்புவோம் இல்லையா. ஸோ அப்போ ஒரு தடவை கொடுத்தது, பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு லாங் இயரிங், கருக்காமல் இருக்கணும்னு தனியாக இங்கே வச்சுருக்கேன். இது ஒரு ஒரிஜினல் முத்தெல்லாம் ஹேங் பண்ணியிருக்கிற டாலர். அண்டு இந்த கலர் கலர் செயின் யூஸ்வலாக எனக்கு பிடிக்கும். ஒன்று வந்து டாலர் வச்சுருக்கிறது, ஒன்று வந்து டாலர் வைக்காமல் இருக்கிறது. அண்ட் இது வந்து செட்டு தான், நான் வந்து கம்மல் தனியாக வச்சுருக்கேன், அது வந்து தனியாக யூஸ் பண்ணலான்னு. ஸோ இங்கே வந்து அந்த ஒரு செயின் பார்ட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேர்ல் செட் மாதிரி, அண்டு இது வந்து கொலுசு. ஸோ பேர்ல் டைப்பில் இருக்கக்கூடிய கொலுசு இது. ஸோ இதுவும் கொலுசு தான், இதுவும் கொலுசு தான். ஓகே, என்னோட ஜிமிக்கி எல்லாம் இதில் தான் இருக்குது. இது ஒன்றே ஒன்று போதும், வேறு எந்த ஆர்னமெண்ட்டுமே வேணாம், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸ், ப்ரௌன் கலர், ஒயிட் கலர், மல்டி கலர், க்ரீன், ப்ளூ, மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சது, ஹெவி ஒர்க், டார்க் ப்ளூ கலர். பட்டு புடவைலாம் கட்டிட்டு இது ஒன்று போட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் காம்பினேஷன். இதில் ஒன்று கூட நான் வாங்கினதில்ல, இது ஒன்று மட்டும்தான் நான் வாங்கினேன், மிச்சம் எல்லாமே அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. இது எப்போ வாங்கினேன் எனக்கு தெரியல, காலேஜ் டைம்லேயோ எப்பயோ வாங்கினது நினைக்கிறேன். இதுவும் ஒரு பிரேஸ்லெட், இது ஒரு பிரேஸ்லெட், இதோ இது ஒரு பிரேஸ்லெட். ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் க்யூட்டாக இருக்கும். இதெல்லாம் ஒன்றே ஒன்று போட்டால் போதும், கையே வந்து ரொம்ப அழகு. பிங்க் கலருக்கு மேட்சாக ஒரு நெக்லஸ். அண்ட் இது வந்து தலையில் இந்த கொண்டெல்லாம் போட்டுட்டு அழகுக்கு வைப்பாங்க இல்லையா. மெலீஸ் செயின் யூஸ்வலாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அப்படி ஒன்று வாங்கி வைக்கிறது தான் இது. இது வந்து முத்து நல்லா ஆன அட்டிகை. ஸோ இதை நான் போட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று, கிட்டத்தட்ட ஒரு சோக்கர் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா க்ளோஸ்டு நெக்காக அழகாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், கேரி பண்ணிட்டும் போகலாம். ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் என்னோடய கமல் போட்டு வைப்பேன். இப்போ என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் நான் மோஸ்ட்லி வந்து என்னோடய பெரிய பெரிய இயரிங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பேன். மோஸ்ட்லி எல்லா கலருமே பிளாக், ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி, அப்படி இல்லைனா வந்து கோல்டன் கலர், மல்டி கலர், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப வந்து லாங் இயரிங் பிடிக்கும்ன்றதுனால மோஸ்ட்லி இந்த ஒரு ஒரு ரேக்லேயும் ஒரு ஒரு கமல் இல்லை ரெண்டு கமல் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஒன் ஆர் டூ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டோன் ஜுவல்லரி. ஸோ இதுவும் ஒன் ஆர் டூ தான் நம்ம ஒரு ரேக்குக்கு ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் உண்மையிலேயே அதனால் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது எனக்கு. ஸோ எங்கேயா போகணுன்னா கூட இதில் நம்ம திங்ஸ் வச்சுட்டு ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இதில் சூட் ஆகும். இதெல்லாம் என்னோட செயின்ஸ், லாங்காக இருக்கிற செயின்ஸ் எல்லாமே நான் இதில் தான் வைப்பேன். நிறைய அட்ராக்டிவான கலர்ஸ், எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கு ஒரு மேட்சிங் இருக்கும். ஓகே, இதில் வந்து அந்த மெட்டல் ஜுவல்லரி வெளியில் காற்று போட்டால் கருப்பாயிடும் இல்லையா, அதெல்லாம் வச்சுருப்பேன். நாட்லாம் எடுத்துகிட்டு போட்டால் சூப்பராக இருக்கும், ஏதாவது வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு வந்து பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி இது வரைக்கும் நான் யார் கழுத்துலேயும் பார்த்ததும் இல்லை, எங்கேயும் நான் மறுபடியும் வாங்குறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சதில்ல, அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காற்று பட்டுச்சுன்னா இதுவும் கருப்பாயிடும். ஸோ அதனால தான் நான் உள்ளே வச்சுருக்கேன். பெங்களூரும் எங்கேயும் போனப்போ வாங்கினது லாங் செயின் வித் சூப்பரான ஒரு ஹேங்கிங். ஸோ இதில் என்னோட கிளிப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரீ ஹேர் அப்படி இல்லைன்னா போனி டெயில் போடுறதுனால மினிமலான கிளிப்ஸ் தான் நான் வச்சுருப்பேன். ஸோ இவ்வளோ தான். நல்ல ஒரு பெரிய கடா ஸ்டோன் வளையல் இது, பெரிய திக்காக இருக்கக்கூடிய வளையல்லாம் இங்கே தான் இருக்கும். ஃப்ரெஞ்ச் பேண்ட்ஸ், இதை எங்கேயோ பீச்சுக்கு போனப்போ வாங்குறதுன்னு நினைக்கிறேன். ஷெல் மாதிரி, ஆனால் ஷெல் இல்லை, இது ஷெல்லு தான். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் தான் நான் இங்கே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். பவுச் கலெக்ஷன்ஸ் மூணு நாலு இருக்கும்.
ஒன்றும் இருக்காது, யூஸ் பண்ணால் தானே இருக்கும், மொத்தம் புதுசாக இருக்கும். இது நல்ல ஒரு கோல்டன் கலர் கிளட்ச், எல்லா ட்ரெஸ்ஸோடையும் மேட்சாக இருக்கும். எத்னிக் வேர்க்கு போடுற அழகான ஒரு பர்ஸ். அண்ட் இது எனக்கு பிடிச்ச லேஸ்னால ஆன நெக் வேர். என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக சும்மா அந்த கார்ட்போர்ட்லலாம் செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சில ஜுவல்லரி தான் இது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், பட் அதே நேரத்தில் அட்ராக்டிவாகவும் இருக்கும். எஸ், என்னோட வளையல் கலெக்ஷன். ஸோ மெட்டல் வளையல்லாம் இந்த சைடு வச்சிருக்கேன், அண்ட் கண்ணாடி வளையல்லாம் இந்த ஒரு செக்ஷன்ல வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து உங்க எல்லார் வீட்லயும் இல்ல சில பேர் வந்து மாறி இருப்பாங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, பட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சுத்தி சுத்தி விளையாட பேசிக்கலி நான் என்னோட வளையல் எல்லாமே கலர் பைசா தான் நான் சேர்த்து வைப்பேன். ஸோ பிங்க் கலர்னா பிங்க் கலர் எல்லாமே ஒரே இதுல இருக்கும். ஸோ எப்போ வாங்கினேன், புதுசா பழசா இல்ல என்ன மாதிரி டிசைன் இதெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆரஞ்சுனா ஆரஞ்சு ஷேட் எல்லாம் ஒன்றா இருக்கும், எல்லோ கிரீன் மேலே பிங்க் பர்பிள் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ்ஸுக்கு அந்த கலருக்கு நம்மளுக்கு ஒரு வளையல் போடணும்னா அந்த கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய எல்லா வளையலும் ஒரு செட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து மரத்தினால ஆன ஸ்டாண்ட், பட் இந்த செகண்ட் ஸ்டாண்ட் நான் மெட்டல் வளையல் வச்சுருக்கிறது வந்து மெட்டல்னால ஆன ஸ்டாண்டு. ஸோ இந்த மெட்டல் வளையல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்து சேர்த்தது. ஸோ யூஸ்வலி மெட்டல் வளையல் ஓர்ன் அவுட் ஆகாது, ஸோ அதனால் எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் அண்ட் ப்ரௌன் கலர் ஷேடில் இருக்கும். இந்த வளையல்னால் ஸ்கூலுக்கு வந்து நம்ம பர்த்டே அன்னைக்கு கலர் ட்ரெஸ் போட்டு போவோம் இல்லையா, அதுக்கு மேட்சிங்காக அம்மா வாங்கி கொடுத்தது. அண்டு இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோவா போடலனாலும் இந்த வளையல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வீணாகாது. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் செட்டுன்னு சொல்லலாம். எந்த ஒரு எலிகண்டான ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ஒரு பேர் வந்து செம்மையாக சூட் ஆகும். இது வந்து சும்மா என்னோட நெயில் கட்டர்ஸ், சும்மா சேஃப்டி பின் அண்ட் சின்ன சின்ன கிளிப்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு டப்பா. இந்த செக்ஷன்ல என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம பொறுமையாக உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதெல்லாம் எத்தனிக் வேர்க்கு வந்து ஏதாவது செட் ஜுவல்லரியோட கம்மலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நானே தனியாக வாங்கினதா இருக்கும். ஸோ அதெல்லாமே ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் நம்ம ஒரு சாரீ கட்டுறோனாலோ இல்லை லாங் குர்த்தி போடுறோம் இல்லை அனார்கலி ட்ரெஸ் மாதிரி எதாவது போடுறோன்னா இட் வில் சூட். ஸோ எல்லாமே ஒரே செக்ஷனில் இருக்கும். அடுத்ததாக இந்த ஒரு செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டட் கலெக்ஷன். இது வந்து டப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காதில் பிளேஸ் பண்ணுற மாதிரியான கம்மல். ஸோ அது க்யூட்டான சில பொம்மை மாதிரி சில கம்மல், முத்து வச்சது ஸ்லிப்பர் ஷேப்பில் சில கம்மல். இது ஒரு ஒரிஜினல் பேர்ல் செட், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் தென் அட்ராக்டிவான ரெட் கலரில் சூப்பரான ஒரு டாலர் வச்ச ஒரு நெக்லஸ் செட். அண்ட் இது வந்து சும்மா ஃபேஷன் ஜுவல்லரி, இதுவும் ஒரு மல்டி கலர் ஒரு அழகான ஒரு நெக்லஸ் செட். அகெயின் ரெட் கலரில் குந்தன் ஸ்டோன் பிளேஸ் பண்ண ஒரு நெக்லஸ் செட். எஸ், இது என்னோட ஃபேவரெட். ஸோ மல்டி கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேவரெட்டான ஒரு சோக்கர் செட். இதுக்கு மேட்சிங்கான டாலரை அம்மா சூப்பராக ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க. என்னடா திடீர்னு ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா, நான் கீழே ஜுவல்லரி எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி காட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தா இவரும் உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். வேடிக்கை பார்த்துக்கிறீங்களாம்மா? குட்டி பாப்பா, செல்ல குட்டி, என்னடாம்மா வரீங்களா, வந்து வேடிக்கை பார்க்குறீங்களா கீழே? வேண்டாம்மா. ஓகே, கம்மிங் பேக் டு ஜுவல்லரி. இது ஒரு ஆஷ் கலர் அண்ட் பேர்ல் கலரில் ஒரு பேர்ல் செட் மாதிரி. அண்ட் இது வந்து ஒரிஜினல் பேர்ல் செட் வித் ஒரு மைல்டான ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சது. ரொம்ப ஈஸியாக நெளிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டான கம்மலெல்லாம் நான் இந்த ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். அண்டு அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஆர்கனைசரில் நான் என்னோடய கொஞ்சம் நல்ல நல்ல ரிங்ஸ்லாம் வந்து சேர்த்து வச்சுருப்பேன். ஸோ டெய்லி யூஸ் இல்லாமல் நல்ல ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான ரிங்ஸ் எல்லாம். ஸோ எல்லா கலர்லேயுமே இருக்கும் ஆல்மோஸ்ட். அண்ட் அடுத்ததாக இந்த ஆர்கனைசர் பார்த்தோம்னா என்னோடய ஸ்டோன் வளையலுக்கான ஆர்கனைசர்ஸ். ஸோ இதில் வந்து என்னோடய சிங்கிள் கடா வளையல் மாதிரி இருக்கிறது, அப்படி இல்லைனா நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிற வளையல் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஹெவி வேர் தான், பார்ட்டி வேர் தான். ஸோ அதனால் என்றைக்கியாக தான் நம்ம எடுப்போன்றதுனால ஸோ அதை நான் இதில் பக்காவாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒன் மோர் ரிங்குக்கான ஒரு ஆர்கனைசர். ஸோ இது இன்னும் நிறையா ரிங் சேர்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன், எம்டியாக இருக்குது இல்லையா. சில நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற வளையல் பார்த்தாதுன்னு சில முக்கியமான வளையல அம்மா கிட்டேருந்து வாங்கி போடுவேன். ஸோ அந்த மாதிரி அம்மாவோட கலெக்ஷன்ஸ் ஒன்று ரெண்டு தான் இது. ஸோ எனக்கு என்றைக்கெல்லாம் வந்து இதை போடணும்னு தோணுதோ அன்றைக்கி எடுத்து போட்டுருவேன். ஸோ கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்புறமா கூட திருப்பி கொடுப்பேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். சொல்லப்போனால் நம்ம எவ்வளோ வளையல் வச்சுருந்தாலும் இந்த வளையல் மேலே நம்மளுக்கு ஒரு கண் இருக்கிற மாதிரி ரொம்பவே அட்ராக்டிவாக தெரியும். சில செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணியிருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அது வந்து இன்னும் ஈஸிலி அக்சசபிளாக இருக்குன்றதுக்காக ஒரு ரெண்டு ஹேங்கர் வாங்கி அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி சில ஷார்ட் செயின்ஸ்லாம் மேலேயும் அண்ட் லாங் செயின்ஸ்லாம் கீழே உள்ள ஹேங்கர்லேயும் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கக்கூடிய மாடல்ஸில் இருக்கக்கூடிய சில செயின்ஸ்லாம் ஒரு ஒரு ஹேங்கர்லையும் நான் மாட்டி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் செயின்ஸ் அண்டு சின்ன சின்ன எப்படி சொல்கிறது பிளாஸ்டிக் பீட்ஸ்னால ஆனதெல்லாம் நான் உள்ளே ஸ்டோர் பண்ணாமல் இப்படி வெளியில் தான் வைப்பேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து லாங் செயின்ஸ், அதனால் நான் மேலே ஹேங் பண்ண மாட்டேன், கீழே தான் ஹேங் பண்ணி வைப்பேன். ஸோ இதுவும் வந்து ஒரே ஒரு செயின் போட்டாலே வந்து நிறைவாக இருக்கும். கலர் கலர் வாட் கலர் டூ யூ சூஸ் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட எந்த கலரில் வேணாலும் நீங்கள் செயின் கேக்கலாம், கண்டிப்பாக நான் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ அந்தளவுக்கு நிறைய செயின் கலெக்ஷன்ஸ் இருக்குது. திரும்பி நான் பார்க்கும்போது எனக்கே ஹாப்பியாக இருக்குப்பா, எத்தனை விஷயமாக சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன் அண்ட் ஜுவல்லரி ஆர்கனைசேஷன். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் வீடியோஸும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். மறுபடியும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.